நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று துபாய் சென்றார். அங்கு தொழிலதிபர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்தார். கல்லூரிகளை மேம்படுத்த பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் 1,000 கோடியில் புதிய திட்டத்தை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதல் மாநிலம் என்று சொல்லும் அளவுக்கு எனது வெளிநாட்டு பயணம் அமையும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். தமிழகத்தில் கடந்த 12 நாட்களாக தொடர்ந்து கொரோனாவில் சரிவு ஏற்பட்டுள்ளது. நேற்று 41 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு வெளியே வாழும் தமிழர்களின் நலனுக்காக வாரியம் அமைப்பது தொடர்பான சட்ட மசோதா சட்டசபையில் நிறைவேறியது. இரட்டை அகலப்பாதை இணைப்பு பணி காரணமாக தென் மாவட்ட ரயில்களின் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பேரவை விதி எண் 110 கீழ் அதிமுக ஆட்சியில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் 97% நிறைவேற்றப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான 2ஆம் கட்ட திருப்புதல் தேர்வு விடைத்தாள்கள் அந்தந்த பள்ளிகளிலே மதிப்பீடு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. ரமலான் நோன்பை முன்னிட்டு பள்ளி வாசல்களுக்கு நோன்பு கடைபிடிக்கும் நாட்களுக்கு மட்டும் பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் இன்று பதவியேற்கிறார். இந்த விழாவிலும் பிரதமர் மோடி, அமித்ஷா உட்பட பலர் பங்கேற்கின்றனர். 3 டெல்லி மாநகராட்சிகளை இணைக்கும் மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தாக்கல் செய்ய உள்ளார். கொரோனா நோயாளிகள் மற்றும் மக்களை பற்றி பிரதமருக்கு கவலை இல்லை என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். G20 அமைப்பிலிருந்து ரஷ்யா வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியுள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.